அரபு நாட்டு செய்திகளை அறிவதற்கு கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓமனை பொறுத்தவரை ஈத் பண்டிகையின் இரண்டாம் நாளில் இருந்தே கொரோனாவிற்கான பரிசோதனைகள் தொடங்கும் என்று சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த பரிசோதனை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பின்வரும் 3 இடங்களிலும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். அதன்படி கலா இண்டஸ்ட்ரியல் ஏரியா பகுதியிலும் அல் மபிலா இண்டஸ்ட்ரியல் ஏரியா பகுதியில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் சென்டரிலும் டார்சட் அல் சரடி அல் ருசேல் பகுதியில் உள்ள மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டரிலும் நடைபெறும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். கொரோனா பரவுதலை கட்டுப்படுத்துவதற்காக போடப்பட்டுள்ள சட்டத்தை மீறுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று ராயல் ஓமான் போலீஸ் அறிவித்துள்ளனர். அதன்படி கொரோனா பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்காதவர்களுக்கு 200 ஓமானியரியால் அபராதம் என்றும் இதை மீண்டும் செய்பவர்களுக்கு அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். மேலும் டிராக்கிங் பிரேஸ்லெட்டை அணிந்திருப்பவர்கள் அதை கலட்டினாலோ சேதப்படுத்தினாலோ 300 ஓமானியரியால்கள் அபராதம் என்றும் இதை திரும்ப செய்பவர்களுக்கு அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் அவர்களின் குற்றத்தை பொறுத்து அபராதம் மற்றும் சிறை தண்டனை சேர்த்து வழங்கப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஓமனில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது முகக்கவசம் அணிந்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொது இடங்கள், வாகனங்கள் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 20 ஓமானியரியால் அபராதம் என்றும் இதை திரும்ப செய்பவர்களுக்கு அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ராயல் ஓமன் போலீஸ் கூறியுள்ளனர். ஓமனில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று அல்ஹச்சார் மலைப்பகுதியில் இருந்து வீசக்கூடும் என்றும் இரவு நேரங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனின் சீப் மார்க்கெட்டில் உள்ள கமர்ஷியல் சென்டரில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தானது 3 மணி நேரம் கடின போராட்டத்துக்கு பின் கட்டுக்குள் வந்ததாகவும் இந்த தீ விபத்தினால் யாருக்கும் தீக்காயங்களோ உயிர்ச்சேதங்களோ ஏற்படவில்லை என்று சிவில் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.